நஞ்சை நஞ்சை தரிசில் உளுந்து சாகுபடி என்ற செலவில்லா திட்டத்தை வேளாண் துறை அதிகாரிகள் தஞ்சை மாவட்டத்தில் 150 கிராமங்களில் தொடங்கி வைத்தனர். தஞ்சை அருகே உள்ள சித்தர்காடு கிராமத்தில் வேளாண் உதவி இயக்குநர் ஐயம்பெருமாள், துணை இயக்குநர் ஈஸ்வர், தேசிய உணவு பாதுகாப்பு தஞ்சை மாவட்ட ஆலோசகர் இளஞ்சொடியன் உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து விவசாயிகளிடம் விளக்கினர். செலவில்லா இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு கூடுதல் வருவாய் கிடைப்பதுடன் தமிழ்நாட்டில் ஆண்டொன்றுக்கு பயிறு வகை உற்பத்தி 776,000 டன் என்பது மேலும் உயரும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த மாதிரி சம்பா தாளி நெற்பயிர்களில் அறுவடைக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த உளுந்து விதைகளை விதைச்சி ஒரு தனியாக ஒரு உளுந்து பயிரை வந்து சாகுபடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது ஒரு கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக இந்த மிஷின் அறுவடையெல்லாம் வந்ததுக்கு பிறகு அந்த நடைமுறை வந்து இப்போ மக்களிடையே குறைஞ்சிருக்கு. அதை மீண்டும் வந்து அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி அது குறைந்த செலவில் அதிக லாபம் ஏற்படுத்தக்கூடிய இந்த உளுந்து சாகுபடியை ஊக்குவிக்கணுங்கிற நோக்கத்தோடையும் பயிர் வகை பயிர்கள் இப்போ வந்து நெல் உற்பத்தியில் வந்து நம்ம தண்ணீர் அடைஞ்சிட்டோம். ஆனால் நமக்கு இன்னும் பயிர் வகை பயிர்களில் வந்து தண்ணீர் அடையலை. அதனுடைய பரப்பு அதிகரித்து நம்ம அந்நிய செலாவணி வந்து நிறைய செலவாகுது. அதை மிச்சப்படுத்தும் நோக்கத்தோடும் இந்த பயிர் வகை பயிர்களினுடைய பரப்பினை அதிகரிக்க வேண்டிய நோக்கத்தோடும் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது சார். இதில் வந்து ஒரு 7 ஏக்கர் மட்டும் இப்போ நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பாரம்பரிய பர்மா கவுனி இதில் அடிச்சிருக்கு, விளைஞ்சிருக்கு. இப்போ இந்த வயல்லையே வந்து அந்த தஞ்சையில் நஞ்சை அப்படின்ற உளுந்து திட்டம்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தில் தான் இப்போ வந்து உளுந்து இதில் தெளிக்கிறோம். வம்ப நெட்டுன்ற ரகம் வந்து இதில் தெளிக்கிறோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நம்ம பாரம்பரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெல் அறுத்துட்டு அறுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து உளுந்து பயிர் அடிப்போம். இப்போ அந்த பழக்கம் வந்து நம்மள்ட்ட மிஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ திருப்பி அந்த பாரம்பரியத்தை மீட்டெடுத்துக்கிறது கொடுக்குற மாதிரி தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை அறிவித்தது ஒரு நல்ல விஷயங்க. இப்போ ஏன்னா ஒரு உழவு நெல்லுக்காக உழந்துட்டோம். அந்த ஈரப்பதத்துலேயே நம்ம திருப்பியும் பயிர் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ஒரு 200-300 கிலோ இப்போ அது வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோங்க. ஏக்கருக்கு 10 கிலோ வம்ப நெட்டு ரகம் அடிச்சிருக்கோம். இப்போ அது வந்து 200-300 கிலோ வந்துருச்சுன்னா அடிஷ்னலாக ஒரு 15-20,000 ரூபா அதுக்கு அடிஷ்னலாக ஒரு இன்கம் வரும்னு எதிர்பார்க்குறோங்க.